ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு நோவாவில் இருந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த ரோத்தாஸ் மலைன்னு சொன்னேனே, அந்த மலைக்கு நான் முதல் தடவை போகும்போது என் கூட வர்றதுக்கு ஆள் இல்லை. அந்த ஆள் என்னை போன்னு சொல்லிட்டான். எனக்கு ஹிந்தி தான் தெரியும், அவங்க பேசுகிற பாஷை தெரியாது. ஆனாலும் கஷ்டப்பட்டு ரெண்டு சின்ன பையங்களை கூட்டிக்கிண்டு நான் ஏறினேன். 9 நாட்கள் மேலே இருக்கிறதுன்னு தீர்மானித்து நிறைய புஸ்தகம், எனக்கு யாரும் அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாது, நிறைய புஸ்தகம் நிறைய காரியங்களை எடுத்து முதுகலை ஏற்றிக்கிண்டு இந்த பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு நாங்கள் முதல் நாளில் whether you believe it or not, we walked 32 kilometers because எங்களுக்கு வழி தெரியாது, எந்த வழியை ஏறணும்னு தெரியாது. இங்கே போவோம், அங்கே போனோம்னா வழி அடைச்ச மாதிரி இருக்கும், காட்டுக்குள்ளே எங்கே போகிறோம்னு தெரியாது. இங்கே போனால் கரடி உருமுறை சத்தம், என் கூட இருக்கிற பிள்ளைங்க என்னை பிடிச்சிடுவாங்க. நான் இவங்களை கூட்டி 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 32 கிலோமீட்டர் நடந்து அந்த காட்டுக்குள்ளே போய் அங்கே சேரும்போது அங்கே ஒரு இடத்துல ரேகல்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போன உடனே அங்கே ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியா, அதனால் மாற்றப்பட்டு வந்திருந்த ஒரு அரசாங்கத்தில் வேலை சாக்கிற ஒரு கிளர்க் இருந்தார். அவர் எங்களை பார்த்து ஆச்சரியம், இந்த காட்டில் இவ்வளோ பாரத்தை தூக்கி எங்கள் காட்டுவாசியே நடக்க மாட்டான், நீங்கள் எப்படியா நடந்தீங்கன்னு சொல்லிட்டு உடனே உட்கார வச்சு எங்கள் காலெலாம் எண்ணெய் போட்டு பிடிச்சி வச்சு டீ போட்டு கொடுத்து எங்களை படுக்க வச்சு தூங்கு போட்டு வச்சு சாப்பாடு பண்ணி கொடுத்தாரு. அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசிட்டு ஹிந்தியில் நான் சுவிசேஷம் சொல்லணும்னா உங்களுக்கு உறவும் தெரியுமான்னு கேட்டார். எனக்கு தெரியல, என் கூட வந்த பிள்ளைங்களுக்கும் தெரியாது. ஆனால் நடந்து நடந்து சுவிசேஷத்தை சொல்றதுக்கு பிரயாசப்பட்டேன். மறுபடி உறாம் பேசுகிற ஒருவரை இன்னொரு இடத்துல இருந்து கொண்டு வந்து நான் ஹிந்தியில் செய்து கொடுத்ததை அவர் உறாம் மொழியில் பேசி, அந்த நாட்களில் பெரிய ஸ்பூலுடைய டேப் ரெக்கார்டர் உண்டு, அது பயங்கர வெயிட் எடுக்கும், 10 pounds வெயிட், அது பயங்கரமான வெயிட். அதில் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு நான் தனியாக பண்ண நேரம் அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, வரமாட்டேன்ட்டாங்க. நான் தனியாக மேலே ஏற போது பல நேரங்களில் விழுந்தேன், ஆனால் இது கீழே விழுந்துடக்கூடாதுன்ட்டு அதை காப்பாற்றுறதுக்காக பல நேரங்களில் நான் விழ வேண்டியது இருந்தது. ஏன்னா காட்டு மழை பெய்யுது, வெள்ளம்னா பயங்கர வெள்ளம் அடிச்சுட்டு போகுது. வெள்ளம் போகும்போது என்கிட்ட இருந்த எல்லாம் நனைஞ்சு போச்சு, தீப்பட்டி நனைஞ்சு போச்சு, எனக்கு பசியாக பயங்கர பசி எடுக்குது. நான் ஒரு டின்னில் கோதுமை வச்சுருந்தேன், கோதுமை மாவை வச்சுட்டு அதையாவது சாப்பிடலாம், ஏன்னா பசிக்குது, நடக்க முடியல, கண்ணெல்லாம் சுத்துதுன்னு சொல்லிட்டு நான் அந்த டின்னை திறந்து அந்த கோதுமை மாவை வாயில் போட்டேன்னா அதில் பச்சை மாவுங்கிறதுனால தொண்டையில் போய் அடிச்சுக்கிட்டு எனக்கு மூச்சு முட்டுது. அந்த காட்டு வெள்ள தண்ணியை குடித்து ஒரு குச்சி எடுத்து அதில் ஒரு ஓட்டை போட்டு அப்படி தான் நான் தப்பி இப்படி போய் நான் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதுக்காக அந்த ஸ்பூல் வைத்த அந்த டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணால் அவன் எல்லாம் என்ன சொன்னான், இங்கே அமுக்குனா இங்கே சுத்துதுடா. அப்படி தான் நான் பார்த்தான வழியை நான் சொன்ன செய்தியை கேட்கறதுக்கு அவங்களுக்கு முடியலை. எனக்கு இவ்வளோ கஷ்டத்துலேயும் போயிருக்கமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் ஒரு தடவை எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லணும்னுட்டு நான் ஒரு உறவும் பேசக்கூடிய ஒரு சகோதரனை கண்டுபிடிச்சேன். அவர் ரசிக்கப்படலை, ஆனான்னு சொன்னேன் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரையும் அவரோடு கூட சேர்ந்த 6-7 பேரை கூட்டிக்கொண்டு நான் அந்த மலைக்கு போய் அங்கே ஒரு பெரிய கல்லறை இருக்குது, 200 பேர் உள்ளே இருக்கலாம், இதை விட பெரிய ஹால் ஒன்று உண்டு, பெரிய ராஜா மான்சிங்கனுடைய தகப்பனார் கல்லறை அங்கே ஒன்று இருக்குது அந்த மலை மேலே. அதுக்குள்ளே நான் அந்த ஜனங்களெல்லாம் கூட்டி வச்சு ஒரு வில்லேஜ் ஜனங்களெல்லாம் கூட்டி வச்சு நான் ஒரு ஸ்லைடு ப்ரொஜெக்டர் கொண்டு போய் அங்கே பர்த்திமேயனுடைய கதையை காட்டி நான் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிவிட்டு ராத்திரி உள்ளே தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெளியே வந்து வெட்ட வழியில் சாணத்தை காஞ்ச சாணத்தெல்லாம் பொறுக்கி அதை எரித்து கோதுமையை உருண்டையாக பிடிச்சி அதில் போட்டு சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ராத்திரி 10 மணிக்கு ஒரு மனுஷன் ஓடி வந்தான், 45 வயசு இருக்கும். ஓடி வந்த, ஐயா நீங்கள் என்னமோ கூட்டம் நடத்துனீங்களா, நான் இல்லையா, எனக்கு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அழாத குறையாக கேட்டான். என்கிட்ட விளக்கு கிடையாது, சாணத்தை போட்டு நாங்கள் சாப்பாட்டுக்காக எரிச்சிக்கிட்டு இருக்கோம், அதில் இந்த கோதுமை மாவு பந்து மாதிரி உருட்டி அதை போட்டு அதுக்கு லிட்டின்னு சொல்லுவாங்க, அதை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். அந்த வெளிச்சத்தில் என்கிட்ட இருந்த ஒரு வேர்ல்ட்லெஸ் புக்கில் ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் நான் கதையை சொல்லும்போது அந்த மனுஷன் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காட்சியை காண்பிக்க போது ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் அவனை அணைச்சிக்கிட்டு அழாதப்பா அழாத இந்த இயேசு உயிரோடு இருந்தாருன்னு மறுபடி காட்டினா இன்னும் அழ ஆரம்பிச்சிட்டான். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, 10 நிமிஷம் நான் அவனை தடவி தடவி அழாத அழாதன்னு சொன்னேன், 10 நிமிஷம் கழிச்சுதான் இல்லையோ என்னை வாங்கி தள்ளி விட்டுட்டு 2 மாசத்துக்கு முன்னால ஏன் வரல, எனக்கு ஒன்றுமே விளங்கலை. என்ன யார் 2 மாசத்துக்கு முன்னால எனக்கு ஒன்றும் விளங்கலையா சொல்லியா சொன்னா, என் தம்பி 25 வயசு, 3 நாள் வேற ஒன்றுமே செய்யலை,
நெஞ்ச அடிச்சு ஐயோ பிசாசுகள்லாம் என்னை பிடிச்சி இழுக்குதே, இனி இந்த பிசாசு பிடிச்சி இழுக்கு, இந்த பிசாசு பிடிச்சி இழுக்குன்னு சொல்லி நெஞ்ச அடிச்சு அடிச்சு கீறி ரத்தம் வந்தது. என்னை தப்புவிக்க ஒரு தெய்வம் இல்லையான்னு கேட்டான். எனக்கு மாத்திரம் இயேசுவை தெரிஞ்சிருந்ததுன்னா நான் இயேசுவை கூப்பிட சொல்லியிருப்பேனே. எதுக்கையா ரெண்டு மாசத்துக்கு முன்னால வரல, என் தம்பி செத்து போயிட்டா, கிழிச்சு நெஞ்ச கிழிச்சு செத்து போயிட்டான். அம்மா ஐயா, இன்னைக்கு வரைக்கு அந்த சம்பவம் நடந்த 24 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கு என் காதில் அது சொரிஞ்சுக்கிட்டே இருக்குது. 2 மாசத்துக்கு முன்னால ஏன் வரல, 2 மாசத்துக்கு முன்னால ஏன் வரல? இயேசு வந்து 2000 வருஷம் ஆச்சுன்னு சொல்றீங்களே, 2 மாசத்துக்கு முன்னால ஏன் வரல? இயேசுனுடைய சீஷர்கள் இல்ல ஒருவனாய தோமா வந்து உங்க ஊர்ல சுவிசேஷம் சொன்னான்னு சொன்னீங்களே, 2 மாசத்துக்கு முன்னாலே ஏன் வரல? நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்களே, ஏன் 2 மாசத்துக்கு முன்னால வரலங்கிற வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் 27 வருஷம் பீகார்ல பல கிராமங்களில பட்டணங்களில மலைகளில கோகைகளில சுவிசேஷத்தை சுற்றி அறிவித்திருந்த போதிலும் இன்னைக்கு என் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்கிறத சாத்தான் அறிந்திருக்கிறான். தேவ ஜனமே, நீங்க அறிஞ்சிருந்தது உண்மையானா? அதுக்காக நீங்க செய்திருக்கிறது என்ன?